கெகாலை ரங்குவல பகுதியில் கேஸ் வாங்குவதற்காக அல்லது சிலிண்டர் கொள்வனவுக்காக வரிசையில் காத்திருந்த மக்களில் ஒருவர் அல்லது ஒரு சிலர் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான விவரத்தை இப்போது பார்க்கலாம். அதற்கு முன்னர் என்னுடைய யூடியூப் சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உடனடியாக உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது விவரத்தை பார்க்கலாம். ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் மீது சிலிண்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பிற்பகல் அவர் கேகாலையின் ரங்வெல பிரதேசத்தின் ஊடாக அவரது வாகனம் சென்று கொண்டிருந்த போது சிலிண்டர் கொள்வனவுக்காக வரிசையில் காத்திருந்த மக்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனினும் தாக்குதல் காரணமாக ராஜாங்க அமைச்சருக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் மக்களின் எதிர்ப்பலையை தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் அந்த இடத்தை விட்டும் வேகமாக சென்றதாக அறியப்படுகின்றது. இதேவேளை ராஜாங்க அமைச்சருக்கு எதிராக எழுந்த இந்த எதிர்ப்பு அலைக்கு பிரதான காரணமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பேரவலம் காணப்படுவதாக கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் ராஜாங்க அமைச்சரின் இந்த செயல் குறித்து அவரிடம் தொடர்பு கொள்ள முற்பட்ட போதும் அவர் எதற்கும் பதிலளிக்கவில்லை.